அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சீரக சம்பா அரிசி வச்சு நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு நான் என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பிரியாணி செய்யும்போது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அண்ட் கொத்தமல்லி வந்து எடுத்திருக்கேன் புதினா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அண்ட் ஒரு பத்து டு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு பீ பெரிய பீஸ் வந்துட்டு இஞ்சி ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஸோ இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன் ஸோ ஒன்ஸ் பேஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறமா நான் அந்த சிக்கன் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் கேஜி நாட்டுக்கோழி இருக்குது இதில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம் இந்த பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா ஒரு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரமாவது ஊறுனா தான் நல்லாயிருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்லைஸ் லெமன் எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்சி மல்லை சாறு இதில் விட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தனியாக மூடி வச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும்னா நான் எப்படி செய்கிறது இந்த குவான்டிட்டியெல்லாம் எவ்வளோ போடணுன்றது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ ரெண்டு டம்ளர் அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா வேணும் அதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சிக்கலாம் ஸோ இதை வந்து முன்னாடியே பண்ணி வச்சுக்கணும் நான் ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு ஒன் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது கூடவே வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் ஸோ இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா அப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் வச்சுருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜாதி பத்திரி பிரியாணி எல்ல இந்த மாதிரி ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் எண்ணெய் வந்துட்டு ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் போடாதீங்க இதை வந்து ஈஸியாக கருகிடும் ஸோ அதனால் ஒரு அளவுக்கு அந்த நெய்யெல்லாம் மெல்ட் ஆன உடனேமே இது போட்டுட்டு ஒரு ஒன் மினிட் சால்ட்டே பண்ணுங்கள் இப்போ ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை வந்து நான் நல்லா கட் பண்ணி அதை வந்து உதித்து வச்சிருக்கேன் இப்படி தனித்தனியாக இருக்குன்னு அது கூட ரெண்டு பச்சை மிளகா முழுசாக போட்டுக்கிறேன் கட் பண்ணலை ஸோ இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் வதக்கிட்டே இருங்க கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க ஸ்பீடாக வைக்காதீங்க தீஞ்சிரும் இந்த ஃபுல் பிரியாணி செய்யும்போதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் மீதி இருக்கு இல்லையா அது ஃபுல்லாக போட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காது இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அடிப்பிடிக்கலை ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் மூணு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் வதக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மெல்லி சாணம் ஸ்லைஸாக இருந்தால் சீக்கிரமாக கரைஞ்சிரும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கும் நான் வந்து மஞ்சள் தூள் போடலை ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணும்போது மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதனால போட வேண்டாம் அதிகமாகிடும் ஸோ இப்போ இது நல்ல ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு தக்காளி கரைஞ்சி வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இது வந்து வீட்டில் அரைச்ச பொடி இதில் வந்து மல்லி மிளகு சீரகம் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கு அதனால அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா அரைச்சி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு வச்சிடறேன் கொஞ்சமாக வச்சுடுறேன் கடைசியில் போடுறதுக்கு ஃப்ளேவர்க்காக இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இன்கேஸ் உங்களுக்கு வெறும் பொடி மட்டும்தான் இருக்குன்னா அந்த பிரியாணி மசாலா அரைக்கும் போதே சீரகம் மிளகு தனியாக இதை போட்டு அது கூடவே அரைச்சிக்கோங்க இப்போ தயிர் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அது சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தயிர் வந்து மசாலா கூட நல்லா கலந்துருச்சு இப்போ ஊற வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் யூஸ்வலாக வந்து ப்ராய்லரில் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் பட் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ப்ளஷ் அதில் அதிகமாக இருக்காது எலும்பு தான் அதிகமாக இருக்கும் அதனால அரிசி போடுறதுக்கு முன்னாடி இந்த சிக்கனை வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடணும் பாருங்கள் நான் வேக வச்சுருக்கேன் சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் குக்கரில் வி விசில் போடலை ஏன்னா அந்த வெயிட் போட்டோன்னா ப்ரெஷரில் தான் குக் ஆகும் ப்ரெஷரில் குக் ஆகக்கூடாது அதனால் நான் சும்மா தான் மூடி வச்சுருந்தேன் இப்போ வந்துட்டு மீதி இருக்கிற புதினா கொத்தமல்லி இதுவும் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வரும் அதையும் சேர்த்துக்கலாம் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சேர்த்துனதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ அந்த புதினா கொத்தமல்லியும் மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் சீரக சம்பா அரிசியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன் இந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் சீரக சம்பா அரிசிக்கு வந்து நார்மலாக போடுற மாதிரி தண்ணி போடக்கூடாது இப்போது ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கீங்கன்னா அதனோடய ஒன்றரை மடங்கு தண்ணி ஊற்றணும் ஸோ மூன்றரை டம்ளர் தண்ணி ஆல்ரெடி வந்து இதில் தண்ணி இருக்கிறதுனால நான் மூணு டம்ளர் தண்ணி மட்டும் அளந்து வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் பத்தாது ஸோ இப்போ நான் லெமன் ஜூஸ் வந்து இந்த ரிமைனிங் இருக்க லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இந்த லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிடலாம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற இந்த மசாலா கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தேன்ல அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வைக்காதீங்க ஒன்ஸ் கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா இது வந்து சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சு குக் ஆகணும் அப்போ தான் வந்து ரைஸ் ஈவனாக குக் ஆகும் இல்லைன்னா கீழே இருக்கிற அரிசி நல்லா வெந்துடும் மேலே இருக்கிறது வேகாதுன்னா தண்ணி நம்ம கரெக்டாக ஊற்றுறோம் ஸோ இப்போ இதை வந்து நல் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இதை நான் மூடி வைக்க போகிறேன் நான் வெயிட் எதுவுமே போடல குக்கரை ஜஸ்ட் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுடுறேன் இது வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும் இப்போ பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ரைஸ் நல்லா வெந்துடுச்சு கொஞ்சமாக தண்ணி இருக்குது இந்த ஸ்டேஜில் தம் போடுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க ரைஸ் ஈவனா வெந்துருச்சு பட் கொஞ்சம் தண்ணி இருக்கு நான் கொஞ்சமா நெய் விட்டுக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து தம் போட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி உங்கள்கிட்ட ஒரு இரும்பு தோசைக்கல் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த குக்கர் வந்து அது மேலே வைங்க சிம்லேயே வைங்க ஸ்பீடாக வைக்காதீங்க இப்போவும் வந்துட்டு நான் குக்கருக்கு வெயிட் போட மாட்டேன் போடாமல் தான் வைக்க போகிறேன் இந்த தண்ணி நல்லா இஞ்சிடும் மசாலா வந்து அந்த ரைஸில் நல்லா இறங்கிடும் டேஸ்ட்டான நாட்டுக்கோழி பிரியாணி வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன இதே அளவுகளோட பிரியாணி செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ